இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் மலையாளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுல இருக்க எல்லா பிரச்சனையும், உதாரணமா செரிமான மண்டலம்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம மூலிகை பொடி அதாவது சூரணம் மாதிரி தயாரிச்சிருக்கிறோம். என்னென்ன பிரச்சனை? ஏறக்குறைய அல்சர், அதுக்கு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை, ஐபிஎஸ்ங்கிற பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, வயிறு உஷ்ண பிரச்சனை, இந்த மாதிரி எந்த வயிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு சூரணப்பொடி சின்ன டப்பா தான், அழகாக ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று வச்சுக்கிட்டு எப்போல்லாம் வயிற்றுல பிரச்சனை இருந்ததோ அந்த சின்ன ஸ்பூனில் எடுத்து அப்படியே எச்சில் கலந்து சாப்பிட்றணும். இல்லைங்க, பிரச்சனை வரும்போது தான் சாப்பிடணுமா, நான் வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்லாமா, சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு கிடையாது, எல்லாமே மூலிகை தான். இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் எடுத்து வந்தாலே வயிறு பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள் தீந்துடும். இல்லை நான் அப்பப்போ எடுத்துக்கிறேனாலும் எடுத்துக்கலாம், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே எடுத்துக்கலாம். சில நேரங்கள் கேட்பாங்க, இல்லை சார் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம், ஏன்னா இது ஒரு உணவு முறை தான், இது நம்ம பாரம்பரிய மூலிகை, அந்த உணவு மூலிகளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லா காலங்களையும் எடுக்கலாம், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, செரிமான மண்டலம் ஒன்று மட்டும் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல எல்லா செல்களுக்குமே வந்து பாதிப்புகள் ஆகிடும். அப்போ செரிமான மண்டலம் ஒன்றை சரி பண்ணிட்டோம்னாலே உடம்பு எல்லா செல்களுக்கும் நல்ல உணவுகள் போகும், எல்லா செல்களுமே புதுப்பிக்கப்படும். மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்றம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு செல் இறந்து இன்னொரு செல் பிறக்கிறது தான் மெட்டபாலிசங்கிறது. அப்போ அந்த விஷயங்களுக்கெல்லாம் அந்த செல்களுக்கு அறிவு யார் கொடுக்குறான்னாக்கா அந்த செரிமானத்துலேருந்து போகிற சத்துக்கள் தான். அப்போ செரிமானமே கெட்டு போச்சுன்னா உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் தப்பான பொருட்கள் தான் போகும். நல்ல கால்சியம் போக வேண்டிய இடத்துல கெட்ட கால்சியம் போகும், நல்ல மெக்னீஷியம் போக வேண்டிய இடத்துல கெட்ட மெக்னீஷியம் போகும், நல்ல குளுக்கோஸ் போக வேண்டிய இடத்துல கெட்ட குளுக்கோஸ் போகும், நல்ல கொலஸ்ட்ரால் போன்றதில் பேட் கொலஸ்ட்ரால் போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அடிப்படை நமக்கு வந்து செரிமான மண்டலம் தான். அப்போ அதை சரி சரி பண்ணுறதுக்கான பொடி உள்ளூர் வெளியூர் எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள்.